ஓ ட்ராலி முள்ளத்தலையா ட்ராலி மாட்டல ட்ரெயின் ஓடற மாதிரி இருக்கு வந்து வந்துக்கறேன் ட்ராலி போலீஸ் யோ அந்த பொண்ணுக்கு லைட் பத்தாதப்பா எல்லா லைட்டுமே அந்த பொண்ணுக்கு தான் சார் போட்டுருக்கு இன்ன வேணா போய் தான் எடுத்துட்டு வரணும் யோ ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி ஓயிட வெச்சுக்க சொல்லு ஓகே முதல்ல நாள் பேச ஆரம்பிச்சனே ஸ்லோவா ஜூம் பண்ண சொல்லு ஃபைனலா அஞ்சு பேரா சார் ஆமா ஓகே சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஓயிட வெச்சு ஆடு மாடு கோழி அட்மாஸ்பியர் எல்லாம் ரெடி பண்ணி சார் ஜூம் பண்ண ரெடி இருக்கு அப்ப பின்னதுக்கு அப்ப போலாம் ஆடலாம் முடிச்சி கீழ விடு சார் டைரக்ட் தானே சொன்னாரு போய் இப்ப நான் லட்சுமி அண்ணன் சரி விடுங்க வணக்கம் முதல்ல நீங்க டயலாக் பேசுறீங்க அதுக்கு அப்புறம் நீ பேசுற ரெண்டாவது டயலாக் நீங்க பேசுறீங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு டயலாக் இருக்குமா ஏய் அசரசர் பேசினா பேசுறீங்க சும்மா இருக்கல சும்மா இருங்க கரெக்ட்டா உங்க டயலாக் செக் பண்ணிக்கோ பாத்து டயலாக் என்ன முதல்ல வாங்க வாங்க ஏய் மறக்காம படிங்க என்ன சார் ரெடியா ஐயோ இதெல்லாம் பொண்டாட்டியா ரெடியான ரெட்டிங் இருக்கு கேமராப்பா கொஞ்சம் போக்கஸ் சிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் வருஷம் பூரா இதே பண்ணிட்டு இருங்க உன் டைரக்டர் மட்டும் வருஷம் பூரா படம் எடுக்குது இல்ல எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் கதை எழுதுறேன் நான் கலையா இப்ப கேக்கல இருந்து வரேன் டைரக்டர் பாக்கிரா சார் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும் கொஞ்சம் சேர்ல உட்காருங்க இந்த ஷார்ட் முடிஞ்சா கூப்பிடுறேன் பரவாயில்லை சார் நிக்கிறேன் என்ன சார் ரெடியா ரெடி ரெடி சார் ஷார்ட் ரெடி சார் இரியா டைலாக் பேசிட்டாங்களா சும்மா தோண தோண ரெடி ரெடி இருக்க அண்ணா போதனே ஒரு நாலு தடவை பேசினா கரெக்ட்டா வந்துரும் சும்மா எவ்வளவு தடவை பாத்து கேப்பீங்க அம்மா ஆமா வந்து நில்லுமா லிசன் போடுங்க இத பாருங்க நீங்க எல்லாம் இங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க யாரும் சிரிச்சிட்டு வீட்டு நாய் பேசிட கூடாது புரியுதா ரெடியா சார் யோ பின்னால அட்மாஸ்பியர்ல ரெடியா ரெடி சார் லை யார பாங்க பீல்ல அனுப்ப முடியல ரெடி நான் கரெக்ட் மாடி நிக்கிறேன் ரெடி தரணும் நான் ஜூம் ஞாபகம் போடுறேன் பஞ்சாயத்து நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்து தான் அவர் ஓடிட்டாரு நாங்க ஏதாவது பண்ணிருவோம்னா அவன் என்னமோ பண்ணிருக்கான் அதான் ஊரை விட்டு ஓடிட்டான் ஏன் பயந்து இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொச்சி போட்டுல பிடிக்கிறீங்க நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல் நம்பிக்கை இல்லையா ஊரான பெரிய ஊரு இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாங்க இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது அவளை வேற மாதிரி விசாரிப்போம் அப்படி சொல்ல போஸ்ட்மேனே போஸ்ட்மேனே ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல இருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கு கேளு கேளு யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க பத்தினியா ஆமா சார் நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க அப்பா அங்க கேக்குறேன் எங்க கேக்குறேன் நீங்க சொல்லுங்க அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு சொல்லுங்க பத்தினியா கண்ணகி அப்புறம் அப்புறம் நீங்க யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க நானானே பத்தினி பத்தினி நலாயினி நலாயினி வேற ஒரு பேர் சொல்லுங்க வேற வேற யோ எங்க அவன் போயிட்டான் போயிட்டானா யோ நீ சும்மா தானே இருக்கற நீ சொல்றது பத்தினி சாவித்ரி அப்புறம் சத்ய அனுஸ்ரீயா இன்னொன்னு சொல்லுங்க மீரா பாய் அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிட்டே இருப்போம் விஷயத்துக்கு வா பத்திரின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல யாரா ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா ஆமா ஐயா பத்தினி தான் ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா என்னத்த வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க நீ போமா மீனாட்சி அம்மா பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம் அதானே ஐயா 30 வருஷமா உங்க கூட நான் பொண்ணாடிய வாழ்ந்துட்டு இருக்கேன் பத்தினின்னு சொன்னது டக்குன்னு ஏன் பேரை சொல்ல வேண்டியதானே அது யார் என் மீரா பாய் அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரு பரவாயில்ல நீ கிட்ட கேட்டுக்க நாங்க ரெண்டு பேர் பார்த்தாதுன்னு மூணாவது சாவந்திரி வேறையா அவளை இங்க வச்சிருக்க பாய போடும் போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜம் வந்துருது பஞ்சாயத்துக்கு வந்தா நலாயினியா யார் எங்க இருக்க இது முதல்லயே சொல்லிருக்கலாம்ல ரொம்ப காமெடியா இருக்கு வணக்கம்
உட்காருங்க. அதனால போற போறவா நீ வந்து போற சொல்லு. இன்ன நிறைய ஷாட் இருக்கு. ஷாட் போட்டு முடிச்சினா சௌரியமா இருக்கும். சீக்கிரம் முடிச்சிரேன். பாபு. குடிக்கிறதா கொண்டு வர சொல்லு. யோ எலமுருகே சார். அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் லைட் பண்ணி சொல்லு. யார் க்ளோஸ் அப் சார்? தெரியுமா லைட் சொல்லு போய் யோ. அசிஸ்டன்ட் நம்மள மாதிரியே இருக்கீங்க. ஆ சொல்லுங்க. சாதாங்கர் பொண்ணு கெடுக்கப்பட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கு. அது ஊர் பூரா பிரபலம் அடைஞ்சிருக்கு. நீங்களும் அதை பத்திரிக்கையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு. மகாபாரத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி எப்படி ஒரு அப்படி விட்டாங்க. அந்த மாதிரி ராதா இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துங்க ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க. உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம்? என்னமா இது, நீ ஒரு பொம்பளை இப்படி எல்லாம் கேக்குற? ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம். ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா. அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா? ராதாவுக்கு வெற்றிங்கிறது இந்த கேஸோட தீர்ப்பு மட்டும் வச்சு அதை கிடைச்சிட போறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜா திருந்தி இவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவி ஏத்துக்கணும். அன்னைக்குதான் உண்மையிலேயே அவ ஜெயிச்ச மாதிரி. சார் நான் உனக்கு கேக்குறேன், தப்பா நினைச்சு மாட்டீங்களே? நான் பொதுவாவே யாரையும் தப்பா நினைக்கிறது இல்ல. அதுல நீங்க பத்திரிக்காரங்க, அப்புறம் கசமுசன் ஏதாவது எழுதுவீங்க, இஷ்டம் போல கேளுங்க. அபிப்பிராயம் சொல்றதுன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தான் சொல்லணும். முதல்ல நான் கேட்கும் போது ராதாவை பாராட்டினீங்க, கடைசியா நான் கேட்கும் போது ராஜா திரும்பி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சார். நியாயமான கேள்விதான். அம்மா கூட்டும் சாமியும் தனித்தனியா இருந்தா யாருக்கு புண்ணியம்? அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தானே வீட்டுக்கு பாதுகாப்பு. ராதாவுக்கா இல்லனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது. அதுக்காக தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க சார். கட்டி பிடிக்கும் போது சார், கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான். என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளையும் வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும். என்ன சார் இது, இவ்வளவு அழகான மேட்டர், இத போய் செக்ஸ் சொல்றீங்க? சுனானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தரிசனம் தரணும் அழகிய கிளியே திருவடி சரணம். உருகாம உருகி நான் ஓட செய்கிறேன். ராதா 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 ராதா.
राधा 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 राधा